அப்போ சூழ்நிலை டீ டிஃபன். இப்போ நானும் தம்பி வந்த பிறகு சாப்பாடு. மீன் யாரால நல்ல மீன் வஞ்சிர மீன்லாம் வர்றதுனா கடலி ஓட்டுறோம், யாரால ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சில்வெஸ்டர் பிரபு, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா புத்தூரில் இருக்க ஜெயராமன் ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலை பற்றி ஆல்ரெடி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹோட்டல். இங்கே வந்து இறால் தான் வேறு லெவலில் குக் பண்ணுவாங்க. உள்ளே எப்படி இறால் தான் இருக்குது, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் நான் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க உள்ளே. ஒரு கூரை கடை தாங்க இந்த ஹோட்டல், 60 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஹோட்டலுடைய ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன சமைக்கிறாங்கங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தாங்க ஜெயராம். இந்நாள் வரைக்கும் மக்கள் கூட்டம் இந்த ஹோட்டலுக்கு விரும்பி வர்றதுக்கு காரணம் இவர் கிரியேட் பண்ண மேஜிக் தாங்க. ப்ரான், சிக்கன், வஞ்சரம் ஃபிஷ், இது மூணுமே இங்கே ஸ்பெஷலுங்க. இங்கே ப்ரானை தாங்க வேற லெவலில் குக் பண்ணுறாங்க. இங்கே பக்கத்தில் பழையாறுன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே ஹார்பர் இருக்குது. அங்கே இருக்க மீன் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய எல்லா இறாலையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்துடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் வெறும் ப்ரானாவே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டலுடைய ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எங்கே பார்த்தாலும் வெறும் ப்ரான் தாங்க. இங்கே வஞ்சிர மீனும் சிக்கன் ஃப்ரையும் ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. அதுக்காகவும் நிறைய பேர் இந்த ஹோட்டலுக்கு வராங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஃபிஷ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சிக்கனில் சிக்கன் ஃப்ரை அண்டு சிக்கன் லெக் ஃப்ரையும் கிடைக்குங்க. இங்கே சிக்கன் லெக் ஃப்ரை நிறைய பேர் விரும்பி ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலுடைய ஃப்ரண்ட் சைடில் வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது, சிக்கன் ஃப்ரை பண்ணுறது, ப்ரான் ரெடி பண்ணுறது தான் பார்த்துருப்பீங்க. இங்கே ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா 75% தாங்க ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கொடுத்து அனுப்பிடுறாங்க. திரும்ப பின்னாடி தான் வந்து அதில் வந்து ஆயில் போட்டு கருவேப்பிலை தான் போட்டு திரும்ப ரெடி பண்ணி அதை கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி என்னென்ன பண்ணுறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். Bye.
இந்த ஹோட்டலில் எறா தூக்கு தாங்க ரொம்பவே ஃபேமஸ். இந்த எறாவை கிளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே 15 பேருக்கு மேலே லேடிஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபைனலாக இங்கே தான் ப்ரான் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுறாங்க. எல்லாமே இங்கே விறகடுப்பு தாங்க சமைக்கிறாங்க. சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, எறா குழம்பு, ரசம், கீரைன்னு எல்லாமே இங்கே தான் சமைக்கிறாங்க. சிக்கன் குழம்பா இது? ஃபிஷ் பிரான் சிக்கன் மீன் குழம்பு, எறா குழம்பு, சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ் இங்கே தயிர் நல்லா இருக்கும். இது ஃபுல்லாக கறவைப்பால், பாக்கெட் பால் கிடையாது. நல்லா வெறும் இதுக்குள்ள நல்லா சுண்ட காய்ச்சி அப்படியே கொண்டு போய் புளிப்புள்ளாமல் கொடுப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரான் ப்ளஸ் வந்து வஞ்சிர மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு வஞ்சிர மீன் வந்துச்சு, ப்ரான்காக வெயிட்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபிஷ் கறி இருக்குது, வேறு மீன் குழம்பு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம மீன் குழம்பு வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். வஞ்சி சாப்பிட்டேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பண்ணேன் வஞ்சிர மீன் பார்த்தீங்கன்னா. மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. மீன் குழம்பு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, ஃபீல் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இந்த ஹோட்டலை பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வந்து சாப்பிட்றேன். ரொம்பவே நல்லா இருக்கு. வஞ்சிர மீன் நல்லா தான் இருக்கு, நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், ஸோ இது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண ப்ரான். ஸோ ப்ரான் வந்து 180 ருபீஸு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண வஞ்சிர மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சைஸ் தான். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து வஞ்சிர மீன் இருக்கு. ஸோ இவங்க வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து ப்ரான் குழம்பு வச்சுருக்காங்க, அப்புறம் மீன் குழம்பு வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு கீரை இது கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க, மாதிரி ப்ளஸ் வந்து எங்கள் பொருள் ஆனியன் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதால் ரொம்பவே நல்லாயிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் ஃப்ரை 130 ரூபாங்க, இந்த அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து 110 ரூபாங்க. பிரியாணிக்கு வைக்கிற ஆனியன் பச்சடி தான் வச்சிருந்தாங்க. எதுக்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல, அப்போ சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் புரிஞ்சுது. ஏன்னா குழம்பு வந்து அவ்வளோ காரமாக இருந்ததுங்க, அதனால தான் அது வச்சிருக்காங்க. தயிர் உண்மையிலேயே அல்டிமேட்டுங்க. ஸோ ஓவரால் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க, கொடுக்குற மணிக்கு ஒர்த்து தான். ஸ்பைஸியாக நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட அண்ணா இருக்காங்க, இவர் தான் அந்த ஹோட்டலுடைய ஓனர், ஆக்சுவலாக ஓனருடைய பையன். அண்ணா வணக்கண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. ராமச்சந்திரன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க. அப்பா காலத்துல பண்றாங்க, அப்பெல்லாம் ஒரு 40 வருஷம் முன்னாடி டீ டிஃபன். இப்போ நானும் தம்பி வந்த பிறகு சாப்பாடு நான்வெஜ்லாம் இப்போ ஒரு 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இறா தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இறால், வஞ்சிர மீன், சிக்கன் போடுறோம். சிக்கன்
இறால் ஃபேமஸ், வஞ்சிரமீன் ஃபேமஸ், தயிர் எல்லாமே மாட்டு தயிர். ஆமா தயிர் நல்லா இருந்தது. அது மாட்டு தயிர், இதெல்லாம் கிடையாது, பாக்கெட்லாம் கிடையாது, மாட்டு மாட்டு பால் தயிர் தான். ஓகே, நான் சாட்டிஸ்ஃபைடா குறை இல்லாம பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. எங்க முடிஞ்ச அளவு சரிங்களா, மீன் இறால நல்ல மீன், வஞ்சிர மீன் எல்லாம் வரனா கடலி ஓட்டுறோம், இறால ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். பாருங்க, கண்டிப்பா இது குடிக்கிற மணிக்கு ஒருத்துங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.